வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் பில்லிங் பண்ணும்போது ஒரு ஐட்டமாக பிக் பண்ண ஐட்டம் நேமை டைப் பண்ணியும் எடுக்கலாம், இல்லைனா அந்த ஐட்டத்துக்கான ஐட்டம் கோடை கொடுத்தும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா பார்கோட் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் எடுக்கலாம். இந்த மாதிரி பார்கோட் ஸ்கேனிங் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டில் 10 குவான்டிட்டி, அதாவது 10 ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பார்கோடு அப்படிங்கிறப்ப ஓகே. அப்படி இல்லாமல் 10 ஸ்டாக்குக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்கோடு இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி ஸ்கேன் பண்ண முடியும்? அதுக்கான ஆப்ஷனும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. ஹோம் பேஜில் இருக்கிற ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கோல்டு வின்னர் 5 லிட்டர் இந்த ஐட்டமை எடிட் மோடுக்கு கொண்டு வரேன். இதில் இங்கே இருக்கிற அட்வான்ஸ்டு டேபு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அடிஷ்னல் பார்கோட், இந்த காலத்தில் ஆல்ரெடி ஒரு பார்கோடை ஸ்கேன் பண்ணியிருக்கோம், ஒரு கமா மட்டும் கொடுத்துட்டு இந்த ஐட்டத்துக்கு ஃபர்தராக எத்தனை பார்கோட் இருந்தாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பில்லிங் பேஜ் போகலாம். பார்கோட்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ கோல்டு வின்னர் 5 லிட்டருக்கு ஐட்டம் செக்மெண்ட்டில் கொடுத்த எல்லா பார்கோடுமே யூஸ் பண்ணி நம்மளால் பில்லிங் பண்ண முடியும். இப்படி ஒரு பொருளுக்கு மல்டிபிள் பார்கோட்ஸை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். இந்த ஆப்ஷனை நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் ஃப்ரீ தான். எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.